அழைத்த உடுமதி அறக்கட்டளைக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் கடல் கடந்து வெவ்வேறு காரணங்களுக்காக இங்கே வாழ்வதற்காக வந்திருந்த போதும் நம்முடைய அடையாளத்தையும் பண்பாட்டையும் மொழியையும் மனதில் வைத்துக் கொண்டு ஒரு பொங்கல் விழாவை ஒன்றிணைந்த ஒரு பெரிய கூட்டு குடும்பம் கொண்டாடுவது போல கொண்டாடுகிற உங்கள் அனைவரையும் இங்கே வந்து அழகான கலை நிகழ்ச்சியை நடத்தின அந்த குழந்தைகள் அத்தனை பேரையும் ஒரு அற்புதமான மதிய உணவை தந்த பாலாஜி அவர்களுக்கும் அத்தகைய இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே என்னுடைய மனம் நிறைந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நிறைய நாடுகளுக்கு நான் போயிருக்கிறேன், தமிழ் மக்களை பார்த்திருக்கிறேன், தமிழ் மக்களோடு பேசுவதற்கும் அவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கும் நிறைய சந்தர்ப்பங்கள் எனக்கு கிடைக்கும். ஆனால் நான் விரும்பி நான் போவதற்கு வாய்ப்பே இல்லாமல் இருந்த ஒரு நாடு ஜப்பான். ஏன்னா நான் வந்து அதை பற்றி ஒரு குறைந்தபட்சம் சொன்னதாக இருந்தால் ஒரு 500 பக்கம் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் ஜப்பானை பற்றி எழுதியிருக்கேன். ஜப்பானிய மொழியினுடைய முதல் புத்தகத்தில் தொடங்கி அதனுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய முராகாமி வரைக்கும் பலரை பற்றியும் நான் தொடர்ந்து எழுதுகிறவன். ஆனால் இங்கே வருவதற்கான ஒரு சந்தர்ப்பம் மட்டும் எனக்கு எப்போதுமே ஏதோ ஒரு வகையில் அந்த தொடர்போ அல்லது அந்த மாதிரியான ஒரு அழைப்போ இல்லவே இல்லை. பல நேரங்களில் பயணம் பண்ணும்போதும் கூட எனக்கு விமான டிக்கெட் வந்து ஜப்பான் வழியாக போடுவது கூட மறந்துவாங்க, வேணா வேற வழியாக போகலாமே. ஆனால் என் மனதில் ஜப்பான் அப்படிங்கக்கூடிய ஒரு நாடு நிரந்தரமாக எனக்கு வழிகாட்டுகிறேன். ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஆன்ம சக்தி தரக்கூடிய ஒரு தேசமாகத்தான் நான் பார்க்குறேன். இந்த நாட்டுக்கு ஒரு முறை தாகூர் வந்திருக்கிறார். வந்து திரும்பி போகும்போது தாகூர் சொன்னார், கீழே தேச நாடுகளுக்கெல்லாம் ஆன்மீக வழிகாட்டியாக இருப்பதற்கு தகுதியுடைய நாடாக நான் ஜப்பானை கருதுகிறேன். ஜப்பான் அவ்வளோ ஒரு உயர்வான ஒரு தேசம், கலையிலும் பண்பாட்டிலும் மனித நேயத்திலும். குறிப்பாக இந்த பொங்கல் கொண்டாடுகிற தினத்தில் நாமெல்லாம் ஒன்றை நினைவுபடுத்தணும். என்னென்னா பொங்கல் அப்படிங்கக்கூடிய ஒரு பண்டிகை தான் சமயம் சாராத பண்டிகை. மற்ற தீபாவளியோ அல்லது வேறு எல்லா நம்முடைய பண்டிகைகளுமே சமயம் சார்ந்த பண்டிகை. பொங்கல் அப்படி இல்லை, அது விவசாயிகளின் பண்டிகை கொண்டாட்டம். அதுவும் என்னென்னா நன்றி தெரிவிக்கிற ஒரு கொண்டாட்டம். யாருக்கு நன்றி தெரிவிக்கிறார்கள் விவசாயிகள்னா, இந்த நமக்கு எல்லாம் இந்த தானியங்களை வாரி வாரி உழைத்த பூமிக்கு, சூரியனுக்கு, உடன் உழைத்த காளைகளுக்கு, உடன் உழைத்த தொழிலாளர்களுக்கு, எல்லோருக்கும் இயற்கை உட்பட அத்தனைக்கும் நன்றி தெரிவிக்கிற ஒரு விழாதான் பொங்கல். நன்றி தெரிவித்தலை தன்னுடைய வாழ்க்கை அறமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு ஜப்பான். இந்த நாட்டில் நன்றியை போற்றக்கூடிய இந்த பொங்கல் விழாவை கொண்டாடுவதுங்கிறது ஒரு பெரிய இன்பம். அதை இவ்வளவு சிறப்பாக செய்ததுக்காக உங்க எல்லாருக்குமே நான் இன்னொரு முறை என்னுடைய மனம் நிறைந்த நன்றியை தெரிவிக்கிறேன். ஏன்னா வாழ்க்கையில ஒரு மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது நன்றி தெரிவிப்பதுதான். யாருக்கு நான் நன்றி தெரிவிக்கணும்? நான் முதல் முதலாக யாருக்கு நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன்னா, நான் இந்த உலகத்துக்கு வருவதற்கு காரணமாக இருந்த என்னுடைய தாய் தந்தை. அப்புறம் அவர்களுடைய பிள்ளையாக நான் இருந்தாலும் யாரோ ஒரு மருத்துவத்தினுடைய கைகள் தான் என்னை இந்த உலகத்தில் கொண்டு வந்துச்சு. அந்த அம்மாவனுடைய கை அந்த கர்ப்ப பையிலிருந்து குழந்தையை தொட்டு வெளியே எடுப்பது 5 நிமிடம் தாமதம் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு மூச்சு கிடையாது. அந்த கைகளை போல ஒரு உலகத்தில் பாதுகாப்பான கைகளும் கிடையாது. ஆனால் அந்த அம்மாவனுடைய கைகள் நம்மளை தொட்டு உலகத்தில் கொண்டு வந்து அவர்கள் தான் நம்மை முதன் முதலாக பார்க்கிறார்கள். நான் பார்த்த முதல் முகம் என்னுடைய மருத்துவருடைய முகம் தான். ஆனால் அந்த முகம் எனக்கு ஞாபகத்தில் இல்லை, யாருக்குமே இருக்காது தான். ஆனால் அவர்களுடைய கைதான் நம்மை இந்த உலகத்துக்கு அறிமுகம் செய்தது. அவர் ஒரு பெண் மருத்துவராக இருக்கலாம், கிராமத்து மருத்துவச்சியாக இருக்கலாம், யார வேணாலும் இருக்கலாம். ஆனால் உலகிற்கு ஒரு பெண் தொலைவு இல்லாமல் வர வேண்டியது யாரும். நம் யாராக இருந்தாலும் ஒரு பெண் தான் இந்த உலகத்துக்கு காரணம். அப்புறம் அந்த உலகம் நம்மை அப்படி வாங்கிக்கிட்டு இருக்கிறதுலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் அப்படின்னு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஒருவன் மனிதனாக பிறப்பது. ஏன்னா வேறு எந்த உயிரினங்களாக நீங்கள் பிறந்திருந்தாலும் அந்த உயிரினங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய வாழ்க்கை பாடுகளை பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வனத்திலே இருக்கக்கூடிய ஒரு பெரும் சிங்கமாக இருந்தால் கூட இறை தேடி அலையணும், காத்திருக்கணும். காது கேட்காத ஒரு சிங்கம் இருந்தால் அதனுடைய வாழ்க்கை என்ன இருக்கும் தெரியுமா? அதுக்கு ஒரு இறை கிடைக்காது. கண் தெரியாத ஒரு சிங்கம் இருந்தால் அதனால் சாப்பிட முடியாமல் பட்டியலில் செத்துணும். ஆனால் எந்த உடற்குறையும் இல்லாமல் ஒரு நினைவு மனிதனாக பிறந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய அத்தனை இன்பங்களையும் தூக்கிற ஒரு பெரும் பேரு மனிதனுக்கு கிடைத்திருக்குன்னா, நாமெல்லாம் அந்த பேரை பெற்றவர்களுங்கிறதுக்காக இந்த வாழ்க்கைக்கு நாம் நன்றி தெரிவிக்கணும். இந்த வாழ்க்கை நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பரிசு, ஒரு பேர். இதை என்னுடைய முக்கியத்துவம் நாம் உணர்ந்திருக்கிறோமானா? இல்லை. நாம் வளர்க்கப்படுவோம்,
யாரால வளர்க்கப்படுகிறோம்? அப்பா அம்மாவால் வளர்க்கப்படுகிறோம், ஆசிரியர்களால் வளர்க்கப்படுகிறோம், சமூகத்தால் வளர்க்கப்படுகிறோம். நம் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகும் போது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருவருக்கு நாம் நன்றி தெரிவிக்க வேண்டும். முதல்ல நம்ம நன்றி தெரிவிக்க வேண்டியது இந்த மொழியை இப்படித்தான் பேச வேண்டும், இப்படித்தான் உச்சரிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தது ஆசிரியர் அல்ல, அம்மாதான். முதல்ல பிள்ளையை பார்த்து சொல்றாங்க, நீ அம்மான்னு கூப்பிடு. ஒரு சொல், அந்த அம்மாங்கிற ஒரு சொல்லை ஒரு குழந்தை சொல்லலைன்னு நினைக்கிறேன், அந்த அம்மா அவ்வளவு தகுதி போயிருக்காங்க, ஐயோ என் பிள்ளை பேச மாட்டேங்குது, எப்போ என் அம்மான்னு கூப்பிடும். அதுக்கு இப்பதான் ஒரு 7-8 மாதங்கள் வந்திருக்கும், உலகையே இப்பதான் பார்க்கும். ஆனா அந்த குழந்தையை ஒவ்வொரு நாளும் முகம் பார்த்து அந்த அம்மா சொல்லுவா, சொல்லு நான் சொல்ற மாதிரி சொல்லு அப்படின்னு. எப்படியாவது அவர் மனதில் ஒரு சொல்ல இடம்பெற்றாலும் போதும் அப்படின்னு சொல்ல வருவாங்க. சில குழந்தைகள் ரொம்ப கட்டாயமானவர்கள், அப்படிலாம் அவங்க சொன்னாங்க பழகிடுவாங்க, சொல்லவே மாட்டேன். அதுல எங்க கிராமங்கள்ல எல்லாம் பிடிவாதமான, சிறு வயதிலேயே பிடிவாதமான பிள்ளைகள் இருக்காங்க. அந்த குழந்தைக்கு அந்த தாய் சொல்லி சொல்லி அந்த ஒரு சொல் வரலன்னு நேராக கோயிலுக்கு போய் ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து வளர்த்த தன்னுடைய தலைமயிரை மொட்டையடிச்சுக்குவாங்க. ஏன்னா பிள்ளை பேசுறாங்க, பிள்ளைக்கு ஒரு வார்த்தை வந்தா போதும், நல்ல சொல் அந்த பிள்ளைய வாய தூங்கி வந்து வாயிலிருந்து வந்துச்சுன்னா அதுக்காக நான் என்னுடைய தலையை மொட்டை எடுத்துக்கொள்கிறேன். மொட்டை எடுத்துட்டு வந்து அந்த பிள்ளைக்கு தின்னூறு பேசிக்கிட்டு அந்த பிள்ளைய சொல்லுவாங்க, இனிமே நீ பேசிடுவப்பா, இனிமே உனக்கு பேச்சு வந்துடும் சொல்லு அப்படின்னு. ஒரு சில நாட்களிலோ வாரத்திலோ அந்த குழந்தை அம்மான்னு கூட்ட ஆரம்பிச்சோடனே ஊர்புறம் போய் சொல்லுவாங்க, என் பிள்ளை பேசுது பேசுது, ஒரு சொல் தான் அந்த பிள்ளை பேசுது. அப்படி பேசி உங்கள் முதல் சொல்லை அறிமுகப்படுத்தி உங்கள் தாயைத்தான் பார்த்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு, உனக்கெல்லாம் அறிவு இல்லையா, நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க, உனக்கு வயசாயிடுச்சு இல்லை, பெசாம வாய்மூட்டு கிடைக்கலான்னு, உன்னை யார் கேட்டா நீ பயப்பிராயம் சொல்ற அப்படின்னு. யாரை பார்த்து நம்ம இந்த ஒரு கேள்வியை கேட்கிறோம்னா, நீங்கள் பேச முடியாமல் போய்விடுமோ என்று பதறிய ஒரு தாயைத்தான் நாம வாழ்க்கை முழுக்க வாய் மூடுன்னு சொல்லிட்டே இருக்கோம். ஆனால் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கணும். இன்னொன்று, நமக்கு இரண்டாவது அன்னையாக இருந்து நம்மை அக்கறை கொண்டவர் நம்முடைய ஆசிரியர். எனக்கு ஒரு விருது கிடைத்தது, அது ஒரு மிகப்பெரிய விருது. அந்த விருது விழா மேடையில் என்னை கேட்டாங்க, நீங்கள் யாருக்காவது நன்றி சொல்ல விரும்புகிறீங்களா? நான் ஒரு நிமிடம் கூட யோசிக்கவே இல்லை, நான் அந்த மேடையில் சொன்னேன், நான் என்ன எழுதினாலும் எந்த விருது எனக்கு கிடைத்தாலும் அந்த விருதுக்கு முதற் காரணமாக இருப்பவர் என்னுடைய முதல் வகுப்பு ஆசிரியர் சுப்பலட்சுமி தான். அவர் தான் எனக்கு தமிழ் எழுத்தை அறிமுகப்படுத்தினார், என் கையை பிடிச்சா ஆனா எப்படி எழுதணும் அப்படின்னு எழுதி காட்டினார், அதே மாதிரி எழுது அப்படின்னு சொல்லி எழுத வைத்தார். நான் அதுக்கப்புறம் எவ்வளவோ சொற்களை கற்றுக்கொண்டேன், எவ்வளவோ மொழியை கற்றுக்கொண்டிருக்கேன், ஆனால் அவர் கற்றுக் கொடுத்த அந்த முதல் வாசகம், முதல் அறிமுகம் தானே இத்தனைக்கும் காரணம். நான் என் மனதில் அவர் எப்பயுமே நன்றி கூறுவேன். நன்றி தெரிவித்தல் வாழ்க்கை முழுவதும் நான் செய்ய வேண்டிய அறம் நண்பர்களே. அதைத்தான் தமிழர்கள் தன் வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய கொண்டாட்டமாக 5 நாட்கள் கொண்டாட்டில் கொண்டாடினாங்க. இன்று நேற்றில் பல 1000 வருடங்களாக தமிழ் மக்கள் கொண்டாடிய ஒரு விழா பார்த்துக்கலாம். அதை ஒட்டி அவர்கள் சூரியனை நன்றி தெரிவிக்கிறார். சூரியனுக்கு யாரெல்லாம் நெருக்கமாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் சூரியனை வழிபடுகிறார்களோ, யாரெல்லாம் சூரியனை தன்னுடைய வாழ்க்கை துணையாக கொடுக்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் ஒரு தனி குணமே இருக்கும். சொல்லப்போனால் நம்ம இந்த நாட்டுக்கு வந்தோம்னா இந்த நாடு நமக்கு நெருக்கமாக இருப்பதற்கு காரணம் இவர்களும் சூரியனை பதனிமைப்படுத்தியவர்கள், நாமும் சூரியனை பதனிமைப்படுத்தியவர்கள். நமக்கும் அவர்களுக்கும் சூரியன் தான் உலகினுடைய எல்லாவற்றுக்கும் மையம். ஆனால் இன்னைக்கு நமக்கு எப்படி இருக்குன்னா, நாம் ஒரு நாளில் சூரியனை நேர்கொண்டு பார்ப்பது ஒரு முறை கூட இருக்காது. வீட்டில் கதவுக்குள்ளே முடிய எடுத்துருப்போம், அது மேலே ஒரு திரைச்சியலை போட்டுருப்போம், சூரிய வெளிச்சமே வந்துடக்கூடாது. கிரகணத்தன்றைக்கு மட்டும்தான் நமக்கு வானத்தில் சூரியன் இருக்குன்னே தெரியும், வேறு நாட்களில் தெரியவே தெரியாது. சூரியனிடமிருந்து விலகிய ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டோம். ஆனால் தமிழர்கள் வாழ்க்கை முழுக்க சூரியனை பார்த்து சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கும், சூரியனோடு எங்கிட்டே இருக்காங்க. இந்த சூரியனுக்கு பொங்கல் நடத்துகிற போது அதுவரை தெற்கில் இருந்த சூரியன் வடக்கு நோக்கி நகர்கிறது. தட்சிணாயனத்திலிருந்து உத்ராயணத்தை நோக்கி போறது தான் அந்த தொடக்கம் தான் பொங்கல். இன்னும் 6 மாதங்களுக்கு சூரியன் வேறு திசையில் போக போகிறது, அதனுடைய இயக்கம் எல்லாம் வேறு. அவருக்கு நன்றி தெரிவிப்போம். எங்கள் விளைச்சலை தந்த சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கிறோம், இந்த விளைச்சலை சாத்தியமாக்கிய பூமிக்கு நன்றி தெரிவிக்கிறோம். இதுதான் பொங்கல். இதை ஒட்டி தான் இத்தனை சடங்குகள் பண்டிகைகள் இருக்குன்னா, இன்னைக்கு நம்ம எதையோ மறந்துட்டு வரோம், அதுல நம்மளுடைய இந்த பண்டிகைகள் உருவானதையும் மறந்து. நான் முக்கியமாக இன்றைக்கு உங்களோடு பேச விரும்பியது, உங்களை இல்லை எந்த நாட்டுக்கு போனாலும் அங்கே இருக்கிற தமிழர்களிடம் கேண்டி கேட்டுக்கொள்வது என்னென்னா, நீங்கள் எந்த மொழி வேண்டுமானாலும் பேசுங்கள், எந்த மொழிக்காரிடம் வேணாலும் பணியாற்றுங்கள், ஆனால் உங்கள் மொழியினுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தையோ தமிழோ எவ்வளவு பழமையானது, எத்தனை 1000 பேரின் நாவில்
புரண்டதுங்கிறத நீங்க ஒரு முறையாவது தெரிஞ்சுக்கோங்க. 2000 வருடங்களுக்கு முற்பட்டது திருக்குறள். இந்த திருக்குறள்ல 2000 வருஷத்துக்கு முந்தி ஒரு மனிதன் கையில் எடுத்து படித்த அதே புத்தகத்தை தான் ஒரு வாசகம் கூட மாறாமல் தான் நானும் படிச்சிருக்கேன். அதை மொழிபெயர்த்து படிக்கல, அதே புத்தகத்தையே தான் நான் 2000 ஆண்டுகளாக படிச்சுட்டே இருக்கேன். உலகில் வேறு எந்த மொழிக்குமே இந்த இப்படி ஒரு புத்தகம் கிடையாது. அதே புத்தகம் 2000 ஆண்டுகளாக தலைமுறை தலைமுறையாக படிக்கப்பட்டுட்டே இருக்கு. தமிழ் அப்படி ஒரு பெருமை மிக்க ஒரு மொழி. இந்த மொழியில 500,000 சொற்கள் இருக்குது, ஒன்னும் ரெண்டு இல்லை. நமக்கு 1500 to 2000 சொற்கள் தெரியும். நல்ல வல்லமை உள்ள ஒரு எழுத்தாளனாக இருந்தால் 5000 சொற்கள் தெரியும். ஆனால் 500,000 சொற்கள் உள்ள ஒரு மொழி நம்மளுடைய மொழி. இதில் வேறு எந்த மொழிக்குமே இல்லாத ஒரு சிறப்பு இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த மொழியினுடைய தனி எழுத்துக்களுக்கே ஒரு அர்த்தம் இருக்கிறது. இப்ப யாராவது ஒருவரை ஆங்கிலத்தில் அழைத்து இ என்ற எழுத்துக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், அது ஒரு ஓசை, அது அதனுடைய ஆரம்ப வரிகளில் ஒரு எழுத்து, அவ்வளவுதான் சொல்லுவார். அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. ஏதாவது ஒன்றோடு சேர்ந்தால் அது வந்து ஒரு ஒவ்வொரு வருதோ அல்லது ஒரு சொல்லினுடைய இறுதியிலோ முதலோ வருதுன்னு சொல்லுவாங்க. தமிழ்ல அப்படி இல்லை. ஒரு சொல் கோ என்று ஒரு சொல்ல எடுத்துக்கோங்க. கோ என்ற ஒரு சொல்லுக்கு என்ன அர்த்தம் கேட்டால், கோ என்ற சொல் என்றால் அரசன் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குன்னு சொல்லுவாங்க. கோ அப்படின்னா பசு என்ற ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. மா என்ற அர்த்தம்னா அன்னையை குறிக்கக்கூடியது, மாமரத்தை குறிக்கக்கூடியது, பூமியை குறிக்கக்கூடியது. ஒரு எழுத்திற்கே பொருள் இருக்கக்கூடிய ஒரு மொழி தமிழ் மொழி. ஒரு எழுத்துக்கு பொருள் இருப்பது மட்டுமல்ல, நண்பர்களே, அதுக்கு ஒரு அகராதியும் இருக்கிறது. நம்ம வீட்டில் எத்தனை பேர் வீட்டில் நீங்க வந்து தமிழ் அகராதியை வைத்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் தமிழர்கள் தன் வாழ்க்கையில எதையாவது சேமித்து வைக்க வேண்டும் என்றால் உங்கள் குழந்தைகளின் நலத்துக்காகவாது நீங்கள் ஒரு தமிழ் அகராதியை வாங்கி வைங்க. ஏன்னா உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் அன்றாடம் அதுலேருந்து ஒரு 10 சொற்களை அறிமுகப்படுத்தினால் கூட போதும். அத்தனை சொற்களுக்கும் நமக்கு தெரியாது. அது தமிழ் சொல்லா, அதனுடைய வேர் சொல் என்ன, எப்படி ஒரு ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியை, லிப்கோவை, வேற ஏதோ ஒரு ஆங்கில அகராதியை புரட்டுவதை போல தமிழ் அகராதிகளையும் நம்ம புரட்டி படிக்கணும். நல்லம்மா அப்படி படிக்கலை. அப்படி படிக்காமல் போனது